ஹாய் யுவர்ஸ், நம்ம நியூமராஜி பேசுகிற டீம் ப்ரெடிக்ஷனில் ஐபிஎலோட 23 மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாபும் விளாடுறாங்க. இதில் வந்து எந்தெந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாபில் எந்தெந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பற்றி பார்ப்போம். அதில் பஞ்சாப் எடுத்துகிட்டே ஃபஸ்ட்டு மயங்க் அகர்வால், அவர் வந்து கொஞ்சம் அவரேஜ் தான் இருக்கு அந்த ரேட்டில். அவருக்கு அதுக்கடுத்து சிகர் தவான், அவருக்கு ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து பேஸ்டோ, அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ராஜபக்சே, அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஷாருக்கான், அவர் வந்து ஒரு 20+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து லிவிங்ஸ்டன், அவர் வந்து ஒரு 20+ ரன்னு ஒரு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்தே சர்மா, அவர் ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஓடியன் ஸ்மித், அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நாதன் எலிஸ், அவர் வந்து டீமில் இருந்தார்னா ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து ரபாடா, அவர் வந்து ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுல் சகார், அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வருண் அரோரா, அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷிப் சிங், அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா இசான் கிஷான், அவர் ஒரு 20+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரோஹித் சர்மா, அவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ரேட்டு, அவர் ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிரேவிஸ், அவர் வந்து சீக்கிரமே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கு அந்த ரேட்டில். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அந்த ரேட் நல்லா இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, அவர் ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கிரண் பொல்லாடு, அவரும் ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆர் சிங், அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அந்த ரேட்டில். அதுக்கடுத்து உணர்கட், அவருக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பும்ரா, அவர் வந்து 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து முருகன் அஸ்வின், அவர் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தம்பி ஃபேபி ஆலன், அவங்கெல்லாம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது அந்த ரேட்டில். நம்ம மேலே சொன்ன பிளேயர்லேருந்து யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போகலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் வந்து சிக்கர் தவான், பேஸ்ட்ரோ, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இவங்க 4 பேரையும் மாற்றி போட்டு டீம் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ப்ரைஸ் அடிக்கலாம் நீங்கள். ஒருவேளை நாதன் எலிஸ் வந்து டீமில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள்.